அதிகமான கலெக்ஷன் எடுத்த படங்களோட லிஸ்ட் வந்திருக்கு அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட மூன்று படங்கள் அடம்பிடிச்சிருக்கு அந்த படங்களோட லிஸ்ட்ல நம்ம தளபதியோட மூவிஸ் பாத்தோம்னா அஞ்சு படங்கள் அடங்கி இருக்கு இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது லியோ அதே மாதிரி நம்பர் சிக்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது வாரிசு செவன்ல இருக்கிறது பாத்தோம்னா மாஸ்டர் எயித்ல இருக்கிறது பிகில் டென்த்ல இருக்கிறது சர்க்கார் ஸோ இந்த அஞ்சு படங்களும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் ஆனால் இங்கே எப்பவுமே நம்பர் ஒன் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன்று ரஜினி அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்களே அப்படிப்பட்ட அந்த ஹீரோவோட ஒரே ஒரு படம் தான் பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் பிடிச்சிருக்கு ஜெயிலர் திரைப்படம் அதுலேயும் பார்த்தோம்னா ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா அது ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிம்ஸ் வேறு ரஜினி அவர் மட்டுமே சோலவாக நடித்த திரைப்படம் கிடையாது ஆனால் இந்த திரைப்படங்கள் எல்லாமே நம்ம தளபதி சோலோவாக நடித்த திரைப்படங்கள் இதில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து நம்பர் ஒன் யார் அப்படிங்கிறது ஸோ தமிழ் சினிமாவிலேயே பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அதிகமான படங்களை அதிகமாக கலெக்ஷன் பண்ணல தமிழ்நாட்டில் ஆனால் அதுக்குள்ளே வேர்ல்டு வைடாக நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எங்கே ப்ரூவ் பண்ணணுமோ அங்கே ப்ரூவ் இல்லை மற்றபடி வெளிநாட்டில் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு சில உருட்டுகள் உருட்டிகிட்டு இருக்காங்க இங்கே எப்பவுமே நம்பர் ஒன் தளபதி தான் அப்படின்ட்டு இதை தவிர வேறு எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெக்கார்ட்லேயே தளபதி பண்ணியிருக்கிற இன்னொரு புது சாதனை என்ன அப்படின்னா இந்த அஞ்சு திரைப்படங்களுக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து படங்களே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எடுத்துருக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா எப்போ தாண்டி வேற மாதிரி பண்ணியிருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் யார் கிங் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லணும் தளபதியிட படங்கள் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டாப்ல நிற்குது அது எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில மென்டல்ஸ் பார்த்தோம்னா நம்ப மாட்டாங்க அவங்க வந்து அஃபீஷியலாக சொன்னாலே நம்ப மாட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அஃபீஷியல் மெண்டல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த லிஸ்ட்ல இன்னும் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் புரியும் ரெண்டுமே மல்டி ஸ்டார் ஃபிலிம்ஸ் அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் அதே மாதிரி ஜெயிலர் திரைப்படம் மல்டி ஸ்டார் ஃபிலிம் தான் விக்ரம் முற்றுங்க அது தனி கேட்டகிரி சோ இது எல்லாத்தையும் தாண்டி தளபதியிட படங்கள் ஜஸ்ட் நார்மலா எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் லியோவை தவிர இந்த படங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல அதிகமான கலெக்ஷன் பண்ணி இந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் தான் இந்த படங்கள் கூட போட்டி போட்டே தளபதி இந்த மாதிரியான சொல்லணும் இங்க இங்கே மோதி அப்புறமா மற்ற பக்கம் பாத்துக்கலாம் இங்கேயே ஜெயிக்க முடியல பட்டியல் அதுக்குள்ளே பார்த்தோன்னா மற்ற பக்கம் எல்லாம் சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன்று ரஜினி அவ்வளோ தான் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்பர் ஒன்று அப்படிங்கிறத ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு தவிர வேறு யாரும் சொல்கிறது கிடையாது இங்கே ஆல் டைம் நம்பர் ஒன் தளபதி தான் அப்படிங்கிறத இப்போ எல்லாரோட மைண்ட்லேயுமே இருக்குது அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இது மட்டும் கிடையாது இன்னும் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு அது எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக போட்டிருப்போம் இன்னும் போடுவோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஸோ இப்போ நாங்கள் தான் நம்பறோம் அப்படின்னு சொல்கிற சூப்பர் ஸ்டாரோட ஒரே ஒரு திரைப்படம் மல்டி ஸ்டாரோட படம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அதிகமான கலெக்ஷன் எடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் நம்ம தளபதி சோலவோ அடிச்ச லீவோ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ப்ளேஸ்லையும் மற்ற திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா அந்தந்த லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் இதில் ரஜினி அவர்களோட ஒரே ஒரு திரைப்படம் மட்டும் தான் இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது யார் நம்பரணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாரும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்